நல்லா ஓடுது பாருங்க. வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்முடைய பழைய பேப்பர் சேனல் வந்து பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு மூலியினுடைய இலையை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. இது பார்க்குறதுக்கு வந்து இதய வடிவில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலியை. இந்த மூலியினுடைய பெயர் வந்து என்ன அப்படின்ற நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். இரண்டு பெயர்கள் வந்து சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் சித்தர்கள் வந்து சொன்ன பெயர், இப்போ நம்ம வந்து தமிழகத்தில் நம்ம வந்து நார்மலாக கூப்பிடக்கூடிய பேர் என்ன அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இந்த மூலியினுடைய ரகசியங்கள் வந்து ரொம்ப சிறப்பானதுங்க, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமானது. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகள், அது காலத்தில் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சத்துப்பொடி இல்லாமல் நோஞ்சானா இருந்துச்சு அப்படின்னா, இந்த இலையை எடுத்து கஷாயம் செய்து அதை வந்து சிறு குழந்தைக்கு கொடுப்பாங்களாம். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சிறு குழந்தை வந்து நோஞ்சானா கூட இருந்தால் கூட அது உடம்பு ஹெல்த்தாக வந்து அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளரக்கூடிய தன்மை இருந்திருக்கு நண்பர்களே. அவ்வளோ ஆரோக்கியம் மருத்துவ குணங்கள் வந்து இந்த வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இப்போ பார்த்தீங்கன்னா வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலிப்பருத்தின்ற மூலிகையில் வந்து இவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து இருந்திருக்கு நண்பர்களே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் வந்து சித்தர்கள் சொன்ன பெயர் என்ன அப்படின்னா உத்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உத்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து வேலிப்பருத்தின்னு சொல்கிறோம். இந்த வேலிப்பருத்தி வந்து வேலியிலேயே கிடக்கிறனால கொடி கொடியாக போய் அது பூத்து அதை காய் வந்து அப்படியே உடச்சோம்னா பஞ்சு பஞ்சாக கிளம்பு. அந்த பஞ்சு அப்படியே உலகமெங்கும் பரங்கி போய் அப்படியே போய் அங்கங்கே போய் பட்டு அது பூமியிலே தானாக வளரும். அப்படிப்பட்ட மருத்துவ குணம் உடையதுங்க இந்த வேலிப்பருத்தி. நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை விளக்கணையில் தடவிக்கிட்டு இந்த இலையை கைகால் வலி மூட்டு வலிக்கு வச்சு நீங்கள் வந்து இரவு நேரத்தில் கட்டி தூங்குனீங்க அப்படின்னா இந்த கைகால் வலி மூட்டு வலிகளும் சரியாக இருந்தபடி இந்த கஷாயங்கள் வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எடுத்துக்கிட்டாலும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் முதல் எடுத்துக்கிட்டால் உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் கிருமியெல்லாம் வெளியேறி உடல் ஆரோக்கியத்தை வந்து ஏற்படுத்தும், நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். இப்படி எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உடையதுங்க இந்த மூலிகை. இந்த மூலிகையை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. இதனுடைய ரகசியங்கள் வந்து நிறையா இருக்குது நண்பர்களே. இது மூலிகை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. சிறு குழந்தைக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து கசக்கி கொட்டு கூட ஒரு ரெண்டு சொட்டு அளவு கசக்கி எடுத்துக்கிட்டு சுத்தமான தேனில் கூட குழப்பி நம்ம வந்து சிறு குழந்தைக்கு கொடுக்கலாம். எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது. உடல் நல்ல ஆரோக்கியம், வயிற்றால் போனால் கூட சரியாகும். உடல் நல்லா வந்து பெரிதாகி நல்லா வந்து உடல் ஆரோக்கியம் வளரும். இப்படி நிறையா மருத்துவ குணங்கள் உள்ள மூலிகை நம்ம நிறையா வந்து பழைய பிரச்சனைலாம் பார்த்துட்டே இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள், ஒரு பதிவு இரண்டு பதிவுகள் வந்து நம்மளுடைய பழைய பிரச்சனை சொல்லி வந்துகிட்டே இருக்கோம். நிறையா பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்கிறீங்க. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. இந்த தகவலும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.